First blood. First blood. First blood. First blood. First blood. First blood. வணக்கம் நண்பா, நல்லரீஸ் உங்களை கேட்கிங்க மென்ஷனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ஸோ எப்படி நம்ம எமோட் அச்சாட் அடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதாவது எமோட் போட்டு பட்டின எனிமியோட மண்டல் அடிக்கிறது எமோட் அச்சாட். ஓகேவா? ஸோ அது எப்படி அடிக்கிறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசு அப்படினா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வீடியோஸ் பாருங்கள். ஸோ பிடிச்சிச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சும்மா மட்டும் விட்றீங்க இல்லை அப்படி வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பழைய வியூவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எமோட் அச்சாட் நீங்கள் அடிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எமோட் வேணும். ஸோ எமோட் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து அச்சாட் அடிக்க முடியாது, அதாவது எமோட் அச்சாட் அடிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் டைமிங் ரொம்பவே முக்கியம். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா எமோட் அச்சாட் நீங்கள் போகிறதுக்குள்ளே அவங்க அவங்களை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் எமோட்டை போட்டு ஃபாஸ்ட்டாக நீங்கள் அவங்க மண்டையிலே தூக்கணும். ஸோ இதான் வந்து டைமிங் ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வரதுக்கு முன்னாடி எமோட்டு போட்டேன். ஸோ வந்தோன்னே பட்டினு மேலே தூக்குறேன், ஹெட்சாட் அவ்வளோதான் முடிஞ்சு. கிரிக்கேடா எனக்கு வந்து இப்போ எமோட்லாம் இருக்குது, ஹெட்சாட் எப்படி அடிக்கணும்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதே ஸ்லோ மோஷன் மடி காட்டுற பாருங்கள். ஸோ பாருங்கள் எமோட் போடுறேன். ஸோ இப்போ வந்து இப்போ நான் வந்து என்ன எமோட் போடலாம், அந்த படுக்கிற எமோட் போடலாம், புஷப் எமோட்டு. ஸோ கரெக்டாக அவன் வெளியே இருக்கும் முன்னாடியே போட்டுருணும். ஓகே? ஸோ போட்டு பட்டுன்னு ஒரு ஸ்ட்ரைட் ட்ராக், அப்படி இல்லைன்னா வந்து கர்வ் ட்ராக். ஸோ ரைட் சைடு அந்த ட்ராக் தான். ஸோ ரைட் சைட் ட்ராக் எப்படி பண்ணும் அப்படின்னு இதில் காட்டுற மாதிரி. ஸோ இது ரெண்டு என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஸ்ட்ரைட்டாக தூக்குனா ஸ்ட்ரைட் ட்ராகு, அப்படி கர்வாக தூக்கினோம்னா ரைட் சைட் ட்ராக். ஓகேவா? ஸோ நான் எந்த ட்ராக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்களே ஃபைன் பண்ணிக்கோங்க. எனக்கே கண்டுபிடிக்க முடியல. நான் வந்து லைட்டாக வந்து ரைட் ட்ராக் தான், ரைட் சைட் ட்ராக் தான் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் ட்ராக் பண்ணும்போது நல்லா வந்து ஒரு எஃபெக்ட் கொடுத்து தான் ஸ்ட்ரைட் ட்ராக் பண்ணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ரைட் சைட் ட்ராக்னா அவனோட பாடியில் படாமல் அப்படியே டைரெக்டாக ஹெட்டுக்கு போகணும். ஸ்ட்ரைட் ட்ராக்னா அவன் பாடியில் பாடியோட வழியில் தான் போதும். ஸோ அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்சாட் உழுகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் ட்ராக் கண்டிப்பாக பழகிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு எப்படி அடிக்கணும்னு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கில் இருக்க வீடியோ போய் கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஓகே? இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மாட்டேன் என்ன அப்படின்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ எமோட் ஹெட்சாட், இந்த எமோட் ஹெட்சாட் போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா பின்னாடி திரும்பி நின்று எமோட் போட்டு ஸ்க்ரீன் அவன் சைடு திருப்பி எய்ம் பண்ணி அடிக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அவன் சைடே நீ திரும்பி நின்று பண்ணும்போது அவ்வளோக்கா நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து இப்படி பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுலேயும் இன்னொரு வழியும் இருக்குது. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மெடிக்கட் போட்டு அப்படியே எமோட் போட்டு அப்படியே வந்து அடிக்கிறது. இதே மாதிரி ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்க்கு வந்து நான் அந்த ரூம் மேட்ச்சில் வந்து அப்படி பண்ணல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணலாம். ஓகே? அதாவது மெடிக்கட் போடுங்க. ஸோ மெடிக்கட் போட்டே இருக்கும்போது இதே மெத்தடை மெடிக்கட் போட்டு ட்ரை பண்ணிங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ கேஸ் இந்த வீடியோவில் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ தேங்க்யூ அண்ட் பை.